சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் உமாபதி, அவரிடம் கேட்கலாம். உமாபதி, வணக்கம். போராட்டத்தின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை எண்ணூர் உர தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசியின் காரணமாக சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென அமோனியா கசிவான தொழிற்சாலையை முடிவுக்கு கடந்த 42 நாட்களாக அறவழியில் போராடி வந்த நிலையில் இன்று 42வது நாள் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இருசக்கர வாகனம் மற்றும் மாநகர பேருந்து, ஆட்டோ உள்ளிட்டவர்களை அனுமதிக்காத அளவுக்கு சின்ன குப்பம், பெரிய குப்பம், தாழங்குப்பம், வெட்டுக்குப்பம், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்புகள் அமைத்தும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாங்கள் 40 நாட்களாக அறவழியில் போராடி வரும் நிலையில் தமிழக அரசு இதுவரையும் எது நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இன்று வழக்கு தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் தாங்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ளதாகவும் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இதனால் நடந்து செல்வர்கள் கூட முடியாமல் சாலையில் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பள்ளி செல்பவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மட்டும் அனுமதித்து உள்ள நிலையில் மற்றவர்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் ஏராளமானோர் பொறிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அந்த பகுதி தற்போது பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. மாலை 5 மணி வரை சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும் போராட்டக்காரர்கள் அறிவித்துள்ளனர். எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டல் உர தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி எண்ணூர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி. உமாபதி.